ஸ்ரீ டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீ ஆதிசங்கரின் சிவானந்த ஐம்பதாவது ஸ்லோகத்தை காணவிருக்கிறோம் இந்த ஸ்லோகம் மிக முக்கியமானது இதிலே சிவபெருமான் மல்லிகார்ஜுனர் என்று பெயருண்டு ஸ்ரீசைலத்திலே வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த ஸ்ரீசைலத்தில்தான் இந்த சிவானந்த தோன்றியதாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீசைலத்திலே வீட்டிருக்கக்கூடிய அந்த மல்லிகார்ஜுனருக்கும் மல்லிகைக்கும் சிலேடையாக கூறப்பட்ட ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அத அந்த ஸ்லோகத்தை முதலில் காண்போம் சந்தியாரம்ப விஜ்பிதம் ஸ்ருதிரஸ்தானந்தராதிஷ்டிதம் சப்ரேம மசக்ருத் சத்பாஷநாசோபிதம் யோகேந்திராபரணம் சமஸ்துவன பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் என்கிறது அந்த ஸ்லோகம் இதற்கான தமிழ் தமிழ்சிகளை இப்போது காண்போம் அந்தி மலரே செவித்தலை சிறப்பே அன்பு சுகுழ்வண்டழகே எஞ்ஞான்றும் நல்லோர் நறுமணமே போகி அணியே பெருந்தேவர் பூசணையே குணமணியே தாவி என்னை தழுவிய மல்லிகார்ஜுன மகாலிங்கமே என்பது இந்த பாடல் சிவானந்த லகரியை ஆதிசங்கரர் அருளி செய்த இடம் என்று போற்றப்படக்கூடிய அந்த ஸ்ரீசைலத்திலே மல்லிகார்ஜுனர் என்பது இறைவனுடைய திருப்பெயர் அம்பிகையின் திரு திருநாமம் பிரமராம்பிகை என்று பெயர் அங்கே மல்லிகார்ஜுனர் என்று சொல்லும் பொழுது அந்த மல்லிகார்ஜுனர் என்ற பெயரிட இருக்கக்கூடிய மல்லிகை என்பது ஒரு மலருக்குரிய பெயராக இருக்கிறது அல்லவா ஆகையால் அந்த மல்லிகைக்கும் மல்லிகார்ஜுனருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சிலேடையாக இந்த பாடலை பாடியிருக்கிறார் ஆதிசங்கரன் முதலிலே மல்லிகை குறித்து இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் சந்தியாரம்ப விஜ் பிதாம் தொடங்கும் போது மலர்வது மல்லிகை எப்பொழுது மலர்கிறது என்று பார்த்தால் சூரியன் அஸ்தமிக்கும் அந்த அந்தி பொழுதிலே மலர்கக்கூடியது ஸ்ருதி சிற ஸ்தானாந்திர அதிர்ஷ்டிதம் அந்த மல்லிகையை எங்கெங்கே சூடிக்கொள்கிறார்கள் என்று பார்த்தால் ஸ்ருதி என்று சொல்லும் பொழுது செவி கேட்கப்படுவதால் கேட்கப்படுவதால் அதற்கு செவி என்று பெயர் அந்த செவிக்கு ஸ்ருதி வேதத்துக்கும் கேட்கப்படுவதால் ஸ்ருதி என்று பெயர் செவிக்கும் ஸ்ருதி என்று பெயர் அந்த செவிகளிலும் சிர என்று சொல்லும்போது தலைய ஸ்தானாந்தர ஆகிய இடங்களிலே அஸ்தி அதிஷ்டிதம் என்றால் வைக்கப்படுவது சூடப்படுவது சப்ரேம பிரமர அபிராமம் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா இங்கே இருக்கக்கூடிய அம்பிகையின் பெயர் பிரமராம்பிகை என்று பெயர் அந்த பிரமரம் என்று சொன்னால் வண்டு என்று ஒரு பொருள் இருக்கிறது மல்லிகையை சுற்றி வண்டு இருக்கத்தானே செய்யும் ஆக அதை மல்லிகை சுற்றி வண்டு இருப்பதை இதிலே சொல்கிறார் சப்ரேம பிரமர அபிராமம் சப்ரேம என்றால் அன்பு நிறையப்பட்ட அன்பு நிறைந்த அதாவது மல்லிகை மீது அதற்கு ஒரு காதல் உண்டு வண்டுகளுக்கு அந்த தேன் இருக்கும் அல்லவா அதை குடிப்பதற்காக சுற்றி வரும் அப்படிப்பட்ட வண்டுகளால் சூழப்பட்ட அபிராமம் என்றால் அழகு அழகுடையது எது மல்லிகை அசக்கிருத்து சத்பாசனா சோபிதம் அசக்கிருத் என்று சொன்னால் எப்பொழுதும் சத்பாசனா என்று சொன்னால் நல்ல வாசனையுடன் இருக்கக்கூடியது நல் நறுமணம் வீசக்கூடியது மல்லிகை போகேந்திர ஆபரணம் போகேந்திர என்று சொன்னால் போகிகள் என்று சொன்னால் சுகங்களை விரும்பக்கூடிய சுகபோகங்களை விரும்பக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட போகேந்திரர்கள் போ போகம் முற்றியவர்கள் சுக சுகபோகிகள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் மிகவும் விரும்பக்கூடியது இந்த மல்லிகை மல்லிகை கையிலே சுற்றி கூடிய படங்களிலே திரைப்படங்களை பார்த்துருக்கிறோம் கையிலே அந்த மல்லிகையை சுற்றி கொண்டு மைந்தர்கள் வருவார்கள் ஆகையால் சுக போகிகளால் விரும்பக்கூடியது இந்த மல்லிகை சமஸ்துமன பூஜ்ஜியம் சுமண என்று சொன்னால் மலர்கள் என்று பொருள் சமஸ்த என்று சொன்னால் அனைத்து எல்லாவித அனைத்து மலர்களிலுமே மிகவும் சிறந்ததாக மதிக்கப்படுவது பூஜ்ஜியம் என்று சொன்னால் மதிப்புக்குரியது அனைத்து ம மலர்களிலுமே மிகச் சிறந்ததாக மதிக்கப்படக்கூடியது என்று எது என்று பார்த்தால் இந்த மல்லிகை தான் குணவிஷ்கிருதம் கு அடகு மனம் ஆகிய இரண்டு குணங்களும் நிரம்பப்பட்டது இந்த மல்லிகை அப்படிப்பட்ட மல்லிகையானது சிவாலிங்கிதம் சிவா ஆலிங்கிதம் சிவ என்று சொன்னால் சிவபெருமான் சிவா என்று சொன்னால் சிவ என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கு பெயர் சிவா சிவா ஆலிங்கிதம் அந்த அம்பிகைக்கு சூடப்படுவது அவர்களால் தழுவப்படுவது இந்த மல்லிகை அப்படிப்பட்ட சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் அப்படிப்பட்ட ஸ்ரீசைலத்திலே மல்லிகார்ஜுனத்திலே இருக்கக்கூடிய மல்லிகை நான் போற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் மல்லிகைக்கு உரியது இந்த அர்த்தம் இப்பொழுது சிவபெருமானுக்கு இதனை எப்படி பொருத்தி காண்பிக்கிறார் என்பதை பார்ப்போம் சந்தியாரம்பிஜும்பிதான் அந்திப்பொழுதலில் ஆடலில் திளைப்பவர் மாலை பொழுதாகிய பிரதோஷ காலத்திலும் சரி இந்த உலகத்திலே அந்திக் காலமாகிய அந்த பிரழைய காலத்திலும் சரி சந்தியாரம்பம் அது தொடங்கும் பொழுது பிதாம் விஜ்ருபம் என்றால் வேடிக்கை நடனமாடுதல் விளையாடுதல் என்று பல்வேறு பொருட்கள் இருக்கின்றன இந்த இடத்திலே அந்த மாலை பொழுதிலே பிரதோஷ வேலையிலே பிரழைய காலத்தின் முடியும் பொழுது இந்த உலகம் முடியும் பொழுதும் அப்பொழுது நடனமாடுகின்றவர் ஸ்ருதி சிரஸ்தானந்தர அஸ்திதம் ஸ்ருதி என்று சொன்னால் வேதம் அந்த வேதத்தின் உச்சமாக இருக்கக்கூடியது உபனிஷத் ஸ்ருதி சிற ஸ்ருதியில் ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதத்தின் சிரசாக இருக்கக்கூடியது உபனிஷதம் அதிர்ஷ்டிதம் என்று சொன்னால் அந்த உபனிஷதங்களால் நிலை பெறப்பட்டவர் அந்த உபனிஷதங்களால் புகழப்பட்டு போற்றப்படுபவர் நில அதனால் நிலை பெற்றிருப்பவர் சப்ரேம பிரமா பிரமராபிராமம் சப்ரேம என்று சொன்னால் அன்பு கூடிய பிரமையினால் சூழப்பட்ட அழகுடையவர் பிரமராம்பிகையால் சூழப்பட்ட அழகுடையவர் மல்லிகார்ஜுனர் அசக்கத் சத்வாசனா சோபிதம் எப்போதும் நல்லோர்கள் இங்கே சத்வாசனா என்று சொல்லும்போது சத் என்ற நற்குணங்கள் நிரம்பிய சாதுக்களை குறிப்பிடுகிறார் சத்வாசனா எப்பொழுதும் நல்லோர்களால் நிரம்ப பெற்றவர் அப்படிப்பட்ட பக்தி மனம் கமலக்கூடியவர் பக்தி மனம் கமலக்கூடிய அந்த சாதுக்களால் நிரம்ப பெற்றவர் போகேந்திரா போகி என்று சொல்லும் பொழுது மறு அர்த்தம் என்ன என்று பார்த்தால் பாம்புக்கு போகி என்று ஒரு பெயர் இருக்கிறது போகேந்திராவரணம் என்று சொன்னால் ராஜநாகம் என்று பொருள் ராஜநாகங்களையே தனக்கு ஆபரணமாக நகையாக அணியப்பெற்றவர் சிவபெருமான் சுமண பூஜ்யம் இந்த இடத்திலே சுமண என்று சொல்லும் பொழுது முதலிலே மலர் என்று ஒரு பொருள் பார்த்தோம் அல்லவா சுமண என்று சொன்னால் நல்மணம் படைத்தவர்கள் முனிவர்கள் என்று பொருள் இருக்கிறது சுமண என்று சொன்னால் அனைத்து நல்மணம் படைத்தவர்களாலும் நல்லோர்களாலும் முனிவர்களாலும் பூஜ்யம் பூஜ்யம் என்று சொன்னால் மதிக்கத் தகுந்தவர் வணங்கப் பெறுபவர் சிவபெருமான் குணவிஷ்கிருதம் இரக்கம் சாகம் வரம் அருளல் ஆகிய நற்குணங்கள் நிரம்ப பெற்றவர் சிவபெருமான் அதனால் மிகுந்த புகழ் பெற்றவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் சிவா ஆலிங்கிதம் அந்த சிவபெருமானை அந்த மல்லிகார்ஜுனரை பிரமராம்பிகை தழுவிய கோலத்திலே அங்கு காட்சியளிக்கிறார் அப்படிப்பட்ட பிரமராம்பிகையில் சிவையால் சிவா என்று சொல்லக்கூடிய அந்த சிவையால் பார்வதி தேவியால் தழுவப்பட்டவர் அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ மணிக்கவும் ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன மகாலிங்கத்தை சேவே நான் சேவிக்கிறேன் வணங்குகிறேன் என்று மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆதிசங்கரன் நாளைய தினம் சிவானந்த அடுத்த ஸ்லோகத்தை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கணிய பத்மன் நன்றி வணக்கம்